ஜெர்மனியில் அதிரடி நடவடிக்கை, வீடுகளுக்குள் நுழையும் போலீசார். ஜெர்மன் போலீசாருக்கு பயங்கரவாத சந்தேக நபர்களின் வீடுகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகளை ரகசியமாக சோதனை செய்யும் அதிகாரத்தை வழங்க உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார். ஜெர்மன் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர், பெடரல் குற்றவியல் போலீஸ் அலுவலகம் பயங்கரவாத சந்தேக நபர்களின் வீடுகளுக்குள் அவர்களது ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகளில் ஸ்பை வீரை நிறுவவும் வளாகத்தில் சோதனை செய்யவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று முறைப்படி யோசனைகளை முன்வைத்துள்ளார். சலிங்கன் நகரில் ஒரு நிகழ்வில் கத்தியால் தாக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 8 பேர் படுகாயமடைந்தனர். ஆகஸ்ட் 23 தாக்குதலுக்கு பின்னர் ஜெர்மன் அரசாங்கம் நாடு கடத்தலையினும் தீவிரமாக செயல்படுத்தவும் ஆயுதங்களை ஒடுக்கவும் உறுதியளித்துள்ளது. இந்த சூழலில் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகுந்த அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பது முற்றிலும் சுயமாக தெரிகிறது என்று ஃபேசரின் செய்தி தொடர்பாளர் வரைவு சட்டத்தை பாதுகாப்பதில் கூறினார். வாக்களிக்க சட்டம் ஓலாஃப் ஸ்கோல்ஸின் ஆளும் கட்சியில் உள்ள மிகச்சிறிய கூட்டணி கட்சியான FDP கட்சியிலிருந்து ஆதரவை பெற வாய்ப்பில்லை. மக்களின் வீடுகளில் ரகசியமாக பதுங்கிக்கொள்ள எந்த அங்கீகாரமும் வழங்கப்படாது. அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அது தடையை முற்றிலும் மீறும் என்று நீதியமைச்சர் மார்க்கோ புஷ்மேன் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் போலீசாருக்கு தற்போது ரகசியமாக பயங்கரவாத சந்தேக நபர்களின் சாதனங்களை தொலைதூரத்தில் ஒட்டு கேட்பதற்கு அதிகாரம் உள்ளது. எவ்வாறாயினும் ஒரு நீதிமன்றம் முதலில் ஒவ்வொரு செயலையும் அங்கீகரிக்க வேண்டும்.